உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளருவதற்கு ஜபமும் வேத வாசிப்பும் தவிர முக்கியமான ஒரு நான்கு பழக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிசனிங் டு ப்ரேயர் சாங்ஸ், ஜப பாடல்களை கேட்பது. நீங்கள் நிறைய துதி பாடல்கள் ஆராதனை பாடல்கள் எல்லாம் கேட்கலாம், ஆனால் ஜப பாடல்கள் கேட்கும் பொழுது நீங்கள் கேட்கிற நேரமே ஜபமாய் மாறிவிடும். ரெண்டாவது பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேவிங் எ காட்லி ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய நண்பன் உங்களோடு இருக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து அவர்கள் அதிகமாக உங்களிடத்தில் பேசும்பொழுது நீங்கள் ஆண்டவருக்குள்ள வளர்வதற்கு அது உதவி செய்யும். மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிக குறைவுகள் இருந்தாலும் நன்றி நிறைந்த உணர்வோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு முன்பாக அந்த குறைவுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிவ் ஜெனரஸ்லி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து பழகும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய குணத்தை நீங்கள் அங்கே வெளிக்காட்டுறீங்க, அதன் மூலமாக நீங்கள் ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாக வளர முடியும். இந்த நாலு பழக்கங்களும் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். May the Lord bless you. Stay blessed.